எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு ஈஸியான சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிப்போம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தனியா விதை பாருங்க, ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 லவங்கம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 10 வரமிளகாய், காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு 3 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் திக்கான பேன் வச்சு அதில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, லைட்டாக உப்பு போடுவோம், இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். பாருங்கள் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் போட்டால் போகிறோம். நான் இஞ்சி பூண்டு நசக்கியிருக்கேன், அதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இதில் சிக்கன் போடலாம். ஃபுல் ஃப்ளேமில் தான் அங்கே வச்சுருக்கேன். 1 கேஜி சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா புழிஞ்சு இதில் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சமாக உப்பு போடுவோம். மூடி ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக விடலாம். நம்ம நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. ஸ்லோவில் தான் வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஃபுல் ஃப்ளேம் வைக்கலாம். இந்த மசாலா வறுத்து வச்ச அந்த மசாலா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வந்துருது, இதில் போட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா ஓப்பன்லேயே விட்டு நல்லா ட்ரை ஆகட்டும். நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அந்த மசாலா போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் அப்படி கிளறி விட்டுகிட்டே இருங்க, நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், ஜாஸ்தி ஊற்றாதீங்க, 1/2 டீஸ்பூன் போகிறோம். ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் அப்படி ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள் ஓப்பன்லே வந்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு கரெக்டாக. கொஞ்சம் நடுவில் அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. நான் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். பாருங்கள் சுவையான ஈஸியான சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.